Hi friends, welcome. In the video, relations between mean, median and mode. Okay, mean, median and mode difference. Okay, so first one for the symmetric distribution. Okay, for the symmetric distribution வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா mean equal mode equal median. ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிஜிஆர்பி 4 and 5 அதாவது 2004 கேட்ட கொஸ்டின். பிஜிஆர்பி ரிலேஷன் பிட்வீன் மீன் அண்ட் மோட் ஃபார் சிமெண்ட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் மீன் ஈக்குவல் மோட் ஈக்குவல் மீடியன். ஓகேங்களா? இதுதான் நம்முடைய ஆன்சர். ஓகே, நெக்ஸ்ட் ஒன், இது வந்து அசமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல எப்படி இருக்கும்? ஓகேங்களா? ஃபார் தி அசிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்ல எப்படி இருக்கும்? சிமெட்ரிக் அசிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ் ஆர் எம்பிரிங் எம்பிரிக்கல் ரிலேஷன். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் எப்படினாலும் கேட்கலாம். ஓகே, சிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸும் கேட்கலாம், அசிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸும் கேட்கலாம், ஆர் எம்பிரிக்கல் ரிலேஷன்ஸும் கேட்கலாம். ஸோ ரெண்டுமே கேட்டாலும் நம்மளுக்கு ஒரே ஆன்சர் தான். ஓகேங்களா? மீன் மைனஸ் மோடு, மீன்லிருந்து மோடு பண்ணால் 3 times ஆஃப் மீன் மைனஸ் மீடியன் மைனஸ் மீடியன். ஓகே, ஸோ இதே தான் நம்மளுடைய பிஜிடிஆர்பி 3rd year 2003 2004 கேட்டிருக்காங்க, த சேம் மெத்தட். ஸோ பட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கும். எம் மைனஸ் எம் எம் ஜீரோ ஈக்குவல் 3 times ஆஃப் எம் மைனஸ் எம்டி. ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட்ஸ் ரைட் ஆர் ராங் அப்படின்னு கூட கேட்டுக்கலாம். இது வந்து எப்படி? ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எம் என் இருக்குன்னா மீன். ஓகேங்களா? ஸோ இதோடைய வேல்யூ என்னது? மீன். நெக்ஸ்ட் இது என்ன ஆகுதுன்னா மோடு, எம் ஒன் என்னது? மோடு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் இது மீன், அப்போ இது என்னதுன்னா மீடியன். ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் வேறு தான், பட் வந்து அங்கே ஷார்ட்டாக கொடுத்துருக்காங்க, இங்கே கொஞ்சம் அசிமெட்ரிக் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ்னு சொல்லி டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதோடைய வேல்யூஸ் எப்படின்னா மீன் மைனஸ் மோடு ஈக்குவல் 3 times ஆஃப் மீன் மைனஸ் மோடு. ஓகேங்களா? அண்ட் தென் நம்ம கண்டிஷன்ஸ் பாருங்கள். ஏஎம் அத்தமெட்டிக் மீன், ஜாமெட்ரிக்கல் மீன், லெஸ் தன் ஆர் ஈக்குவல் கிரேட்டர் ஆர் ஈக்குவல், ஹார்மோனிக் மீன். ஓகே, ஸோ இது அப்படியே இந்த ஆர்டர் தான் இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா 11th வெக்டர் அல்ஜிப்ரால கூட இந்த மாதிரி சம்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அர்த்தமெட்டிக் மீன், ஜாமெட்ரிக்கல் மீன், ஹார்மோனிக் மீன். ஓகே, இது எவ்வளோ எப்படி இருக்குன்னா கிரேட்டர் தானே இருக்கும். ஓகே, ஸோ கிரேட்டர் தானே இருக்கும், இது எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரிக்கல் மீன்ஸ் லைஸ் பிட்வீன் ஏஎம் அண்ட் ஹெச்எம். ஓகே, ஸோ எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏஎம் அண்ட் ஹெச்எம்ல இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். ஸோ இது மாதிரி க்வெஸ்சன்ஸ் இப்போ கேட்கறது சான்ஸ் இருக்கு. ஓகேங்களா? ஓகே, ஸோ ஜாமெட்ரிக்கல் மீன், ஸ்கொயர் ஆஃப் ஜாமெட்ரிக்கல் மீன் இஸ் ஈக்குவல் டு ப்ராடக்ட் ஆஃப் அர்த்தமெட்டிக் மீன் இன்ட்டு ஹார்மோனிக் மீன். ஓகேங்களா? அர்த்தமெட்டிக் மீன் இன்ட்டு ஹார்மோனிக் மீன். ஓகே, ஸோ இது வந்து இப்போ கேட்க வேண்டிய க்வெஸ்டினாஸாக இருக்கலாம், இது வந்து ரைட் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் தென் எப்படினாலும் கேட்கலாம், ஜாமெட்ரிக்கல் மீன், ஸ்கொயர் ஆஃப் ஜாமெட்ரிக்கல் மீன்ஸ் இஸ் ஈக்குவல் டு அர்த்தமெட்டிக் மீன் இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் ஹார்மோனிக் மீன். ஓகேங்களா? ப்ராடக்ட் ஆஃப் அர்த்தமெட்டிக் மீன் அண்ட் ஹார்மோனிக் மீன். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா if all values are equal, data are equal அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்னா AM equal HM equal GM. ஓகேங்களா? ஸோ எல்லாமே எப்படி இருக்கணும்? ஈக்குவலாக இருக்கும். ஸோ டேட்டா ஈக்குவல்னாவே நம்மளுக்கு
எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் அண்ட் சம் கீ பாயிண்ட்ஸ் இருக்கு. இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நெக்ஸ்ட் வீடியோ மேபி ஒன் ஆர் டூ டேஸ் வந்து மினிமம் ஒன் டேக்குள்ளே நான் வந்து உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இதனுடைய எக்ஸாம்பிள்ஸ் அண்ட் கீ பாயிண்ட்ஸ் இருக்கு. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் அந்த மெட்டீரியலோடைய சேர்த்து உங்களுடைய இதை அனுப்பிச்சுடுங்க. சப்போஸ் டவுட் கேட்குறது உங்களுக்கு டைப் பண்ண முடியல அப்படின்னு சொல்லும்போது நீங்கள் ஆடியோ வாய்ஸ் ஓகேங்களா, நீங்கள் வாய்ஸ் வந்து உங்களுக்கு சென்ட் பண்ணலாம். ஸோ வாய்ஸ் மூலிமா உங்களுக்கு கிளியராக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது நல்லா தெரியும், இது மிஸ்டேக்காக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறீங்கன்னா அது வந்து நீங்கள் வாய்ஸ் ரெக்கார்டாக எப்படி கரெக்டான இது அப்படின்னு சொல்லி நீங்கள் வாய்ஸ்லேயே அனுப்பிச்சுடுங்க. பிகாஸ் சம் வாட்ஸ்அப்ஸ்லாம் பார்க்க முடியல, அதிகமாக டவுட் கேட்டிருந்தீங்க, அது வந்து பார்க்குறதுக்கு டைம் இல்லாமல் இருக்குது ஓகேங்களா. ஸோ பர்சனல் ஒர்க் நல்லா டைம்லாம் இல்லாமல் இருக்குது. ஸோ இது வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல் இருந்து அது வந்து உங்களுக்கு தெரியாமல் இருந்தாலும் அதை வந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் அந்த ஃபோட்டோ பிடிச்சி அனுப்பிச்சுடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறோம் ஓகேங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. அண்ட் தென் மெட்டீரியல் அவைலபிளாக இருக்குது, மெட்டீரியல்ஸுக்காக நீங்கள் வாட்ஸ்அப் நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல்ஸ் கிடைக்கும். அண்ட் தென் இந்த வீக்கிலிருந்து உங்களுக்கு சாரி நெக்ஸ்ட் வீக்கிலிருந்து இந்த வீக் வந்து ஒரு டெமோ வந்துட்டு ஒரு கொஸ்டின் பேப்பர் வரும், குரூப்பில் ஜாயின் பண்ணியிருக்கு உங்களுக்கு வீக்லி ஒன் டெஸ்ட் ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஒன் அல்ஜிப்ரா வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒவ்வொன்றா வந்து அதில் என்னென்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருவோம், அப்புறம் தான் உங்களுக்கு கொஸ்டின் பேப்பர் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.